வெல்கம் டு கூகோ சேனல். இன்றைக்கி இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் செகண்ட் பேப்பரை பற்றி பார்ப்போம். செகண்ட் பேப்பரில் லெட்டர்ஸை பார்ப்போம். லெட்டர்ஸில் இப்போ ப்ரொஃபஷனல் லெட்டரை பற்றி பார்ப்போம், சரிங்களா? ஸோ பேப்பர் எப்பவுமே செட் பண்ணும் போது லெட்டர்ஸ்க்கு மார்ஜின் வந்து 10 to 70 வரைக்கும் வைங்க, சரிங்களா? மார்ஜின் எப்பவுமே 70ல் வைக்கணும், சரிங்களா? மிஷினில் எப்பவுமே பேப்பர் செட் பண்ணும்போது 10 to 70, சரிங்களா? அதே மாதிரி லைன் ஸ்பேஸ் கீ இருக்கு இல்லையா, அது சிங்கிளில் வைங்க, அதாவது 1ல் வைக்கணும், சரிங்களா? எப்பவுமே லைன் ஸ்பேஸ் கீ இருக்கு இல்லையா, அது வந்து சிங்கிளில் 1ல் வைங்க. ஸோ முதல்ல லெட்டர்ஸ் எடுத்த உடனே நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த சைடில் இருக்கதை நம்ம ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இதில் எந்த வேர்ட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குன்னு பார்க்கணும், சரிங்களா? இதில் எது ரொம்ப பெருசாக இருக்குன்னா, இந்த 15 செப்டம்பர் இருக்கு இல்லையா, இது இதை வந்து நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம ஃபுல் ஃபார்மில் எழுதணும். செப்டம்பர் இருக்கு பார்த்திங்களா, இது ஷார்ட்டாக இப்படி கொடுத்துருவாங்க, நம்ம ஃபுல் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஒன்று ஒன்றுத்தையும் ஸ்பேஸையும் சேர்த்து கூட்டினா நமக்கு 20 வேர்ட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? இந்த 20 வேர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நம்ம 70 இருக்கு பார்த்திங்களா, ஸோ நமக்கு இங்கே 20 வேர்ட்ஸ் கிடச்சிது பார்த்திங்க. இது வந்து 17 வேர்ட்ஸாக கிடச்சிருக்கு, இது 18 கிடச்சிருக்கு, இது தான் 20. ஸோ இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது, சரிங்களா? அப்போது 70ல் 20 போயிடுச்சுன்னா 70 தான் எடுத்துக்கணும், 70ல் 20 போயிடுச்சுன்னா 50. ஸோ இதுதான் 50 டிகிரி. ஸோ இங்கே இந்த இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 50 டிகிரியில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அடிக்கணும், சரிங்க? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்க்கணும்னா, இந்த சைடில் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, யூஎஸ் ஃபெயிட் ஃபுல்லி இப்படி கொடுத்துருப்பாங்க, ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னா அங்கே நம்ம வந்து ஃபுல் ஃபார்மில் எழுதணும், யூஎஸ் ஃபெயிட் ஃபுல்லின்னு ஃபுல் ஃபார்மில் எழுதணும். மொத்தத்தில் யூஎஸ் ஃபெயிட் ஃபுல்லி கமா சேர்த்து 17 வேர்ட்ஸ் வடிக்கும், சரிங்களா? இந்த 17 வேர்ட்ஸ் இருக்குமா, இது எப்படி பண்ணணும்னா, டிகிரி கண்டுபிடிக்கணும்னா 70 இருக்குது பார்த்திங்களா, 70ல் 17 போயிடுச்சுன்னா மீதி 53. ஸோ இதனுடைய டிகிரி வந்து 53 டிகிரி, சரிங்களா? அடுத்து இதை பாருங்கள், அதுக்கடுத்து இது 4 லைன்ஸ் விடணும், சரிங்களா? 4 லைன்ஸ் விட்டு இதை அடிக்கணும், சரிங்களா? இது வந்து இங்கே பாருங்கள், எஸ் டாட் கொடுத்துருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஸோ இது இப்படி போடக்கூடாது, இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நேமை மட்டும்தான் எடுத்துக்கணும், ப்ராக்கெட்டை சேர்த்து ப்ராக்கெட்குள்ளே இருக்க நேம் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டோட நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது எப்பவுமே ப்ராக்கெட் இனிஷியல் டாட் அப்புறம் ஸ்பேஸ் விட்டுறீங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டு விஸ்வநாதன் அடிச்சுட்டு கொட்டேஷன் பண்ணுறங்க, பக்கத்தில் கம்மாவோ ஃபுல் ஸ்டாப்போ எதுவும் வராது, இது மட்டும் தான் வரணும், சரிங்களா? இது வந்து மொத்தம் 17 வார்த்தை, சரிங்களா? அதே மாதிரி 70ல் 17 போயிடுச்சுன்னா நமக்கு 53 டிகிரி தான் கிடைக்கும். இது ரெண்டும் ஈவனாக இருக்குது, சரிங்களா? இப்போ இங்கே 17, இதுவும் 17. ஸோ ரெண்டுத்துக்கும் 53 டிகிரி தான் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அடுத்து அடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இது அடிக்கும், சரிங்களா? இது அடிப்போம் இல்லையா, எப்பவுமே நேம் வந்து கேப்ஸில் தான் அடிக்கணும், எஸ் டாட் ஸ்பேஸ் விஸ்வநாதன் கமா ஸ்பேஸ் ஏ டாட் சி டாட் ஏ ஃபுல் ஸ்டாப் கமா அடிச்சுக்கணும், சரிங்களா? மறுபடியும் கர்சரை முன்னாடியே கொண்டு வந்துடுங்க, எஸ்ஸுக்கு முன்னாடியே கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? மிஷினில் எஸ்ஸுக்கு முன்னாடியே வேறு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிடக்கூடாது, எஸ்ஸுக்கு முன்னாடியே தள்ளிவிட்டு கொண்டு வந்துடுங்க. மறுபடியும் அடிங்க, 50 டிகிரி இல்லை தான் இதை அடிக்கணும், சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து 50 டிகிரியில் அந்த ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து 50 டிகிரி. ஸோ நான் எப்படி அடிப்பேன்னா, இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி கர்சரை கொண்டு வந்துடுவேன். ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி மார்னிங் 10லேருந்து நான் விட்டுருக்கோம் இல்லையா பின்னாடி, ஸோ முன்னாடி 10 போயிருக்கோம். நான் அப்போ 11லேருந்து தான் நான் கால்குலேட் பண்ணிக்குவேன், நான் ஸ்கேலை பார்க்க மாட்டேன், ஸ்கேலும் அதுவும் எனக்கு சரியாக தெரியாது, கரெக்டாக வருதான்னு தெரியாது. ஸோ நான் எப்பவுமே இப்படி தான் கால்குலேட் பண்ணுவேன், இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி கர்சரை மறுபடியும் கொண்டு வந்துட்டு 11லேருந்து கூட்டுவேன், 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138,
அடித்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்பேஸை கவுண்ட் பண்ணி அடித்தாலும் சரி. சரிங்களா, நான் பதினொன்று அந்த எஸ்க்கு முன்னாடி வச்சுருக்கேன் இல்லையா, பதினொன்றுலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவேன். 11, 12 அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு 50 வரும்போது அதுக்கப்புறம் இது அடிப்பேன், டெலிஃபோன் அடிச்சிருவேன். டி கேப்சில் டெலிஃபோன் அடிச்சுட்டு கொட்டேஷன் அடிச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த நம்பர்ஸ் அடிச்சிடும். இந்த டெலிஃபோன் எங்கே போட்டிருக்காங்களா நம்ம எடுத்து இங்கே எடுத்து அடிக்கணும். அடுத்து வந்து அடுத்து நெக்ஸ்ட் லைன் வந்துடுங்க. நெக்ஸ்ட் லைன் வந்த பிறகு சார்ட்டட் அக்கௌண்ட்டு சி வந்து எப்பவுமே கேப்ஸ் முதல் எழுத்து எப்பவுமே கேப்ஸ், சார்ட்டட் அக்கௌண்ட் போட்டு அக்கௌண்ட் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அதே மாதிரி கர்சரை முன்னாடி கொண்டு வந்துட்டு மறுபடியும் 11, 12, 13 அந்த 11 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்பேஸை. 11, 12, 13, 14 அது வரைக்கும் 50 வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் அடிப்பேன், 52 ஸ்பேஸு சரபஜி ரோடுன்னு போட்டு கமா போட்டுருவேன். இந்த டெலிஃபோனுக்கு காமா ஃபுல் ஸ்டாப் எதுவும் வரக்கூடாது சரிங்களா. அடுத்த லைனில் இதை அடிச்சுட்டு இது வந்துடுவேன். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லைன் வரும்போது அதே மாதிரி
ஸ்பேஸ் விட்டுருவேன், 11 கவுண்ட் பண்ணி 50 வந்த பிறகு, 50 வந்த பிறகு இந்த தஞ்சாவூர் அடிச்சுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இப்போ 613 ஸ்பேஸ் விட்டு 001 டாட் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரெண்டு லைன் விட்டுக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டு லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 11 நான் காட்டணும்னா 50 டிகிரியில் வந்து 15th செப்டம்பர் ஃபுல் ஃபார்மில் அடிச்சுட்டு இயரை போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ரெண்டு லைன் விட்டுருங்க. ரெண்டு லைன் விட்ட பிறகு இது அடிக்கணும், திருன்னு அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டு கே ஃபுல் ஸ்டாப் தான், ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்பேஸ் பாபு கமா. நெக்ஸ்ட் லைன் வந்து ப்ரொப்ரைட்ரே சரிங்களா. இது அடிச்சுட்டு கமா போட்டுருங்க. அடுத்த லைன் அடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மலரை முன்னாடி போடணும். மலர் எப்பவுமே எம் கேப்ஸு, மலர் இன்ஜினியரிங் இ கேப்ஸு, மலர் இன்ஜினியரிங் சிஓ டாட் கம்மா போட்டிருக்காங்களா, இது நம்ம ஃபுல் ஃபார்மில் எழுதணும், கம்பெனின்னு எழுதணும் சரிங்களா. ஸோ இதை அடித்த பிறகு கம்பெனி போட்டு கம்மா போட்டுரும். நெக்ஸ்ட் லைனில் வந்து மயிலாடுதுறை போட்டு ஸ்பேஸ் விட்டு 609 ஸ்பேஸ் 001 ஃபுல் ஸ்டாப் சரிங்களா. அடுத்து ரெண்டு லைன் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சார், சார் வந்து எஸ் கேப்டில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போட்டு கம்மா போட்டு டூ லைன் விட்டுருங்க. டூ லைன் விட்ட பிறகு அதுக்கப்புறம் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு சரிங்களா, அஞ்சு ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்கணும் சரிங்களா. யூ ஹேம் போட்டிருக்கு, இங்கே எது போட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டிசைனுக்குள்ள இது இங்கே போடணும் சரிங்களா. அதே மாதிரி இது எல்லாமே அடிச்சுட்டு இங்கே ஓ இருக்குல்ல, ஓன்னா ஆஃப்னு அர்த்தம் சரிங்களா. ஆஃப்னு போட்டு இதை அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு இதை அடிச்சுட்டு அப்படி அடிச்சுட்டே வாங்க. இங்கே அக்கௌண்ட்ஸை விட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விடுங்க, ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இது அடிக்கணும். ஃபார் த லாஸ்ட்னு போட்டிருக்காங்க. இங்கே 10 போட்டு அடிச்சிட்டாங்களா, அப்போ பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இன்வேர்ட்ஸ்னு போட்டிருக்கு. ஸோ இது நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, இப்போ இங்கே இன்வெர்ட்ஸ் மோட் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர்ஸ் என்னென்னா நீங்கள் வேர்ட்ஸ் எழுதணும், அப்புறம் டிஇஎன் 10 எழுத்தால் எழுதணும். 10 இயர்ஸ் போட்டு இயர்ஸ் போட்டு ஐ எப்பவுமே கேப்ஸில் தான் அடிக்கணும். எப்பவுமே என்ன லெட்டர் எது வந்தாலும் ஐ எப்பவுமே நம்ம கேப்ஸில் அடிக்கணும் சரிங்களா. இயர்ஸ் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐ ஹாவ் அடிச்சுட்டு லுக் இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு இந்த மேனரை அடிச்சிடணும். மேனர் அடிச்சுட்டு அதுக்கடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்குள்ளே இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் இங்கே ஏதாவது இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்டு போட்டிருந்தா இதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் வந்து இந்த பேஜில் எங்கேயாவது இருக்கும் கண்டுபிடிச்சு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த இன்ட்டு போட்டிருக்காங்களா எங்கே இருக்குன்னு தேடி பாருங்கள். தேடி பார்த்தா ஸோ இங்கே இருக்குது, இந்த பாக்ஸில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாகவே இங்கே அடிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த மேனரை அடிச்சுட்டு மேனர் அடிச்சுட்டு இங்கே வந்து பட் ஹை கெனாட் இந்த ஃபுல்லாகவே அடிச்சிடுங்க. இதில் வந்து ஒய்யார்னு போட்டுக்கோங்களா, அப்படின்னா யுவர்னு அர்த்தம். சிஓஎஸ் போட்டுக்கோங்க, இதுனா கம்பெனிஸு சரிங்களா. கம்பெனிஸு இதெல்லாம் அடிச்சுட்டு பர்சன் அடிச்சுட்டு இந்த டபிள்யூடினா வுட்டுன்னு அர்த்தம் சரிங்களா. இதெல்லாம் அடித்து முடிச்சுடுங்க, அடிச்சுட்டு ஜாப் அடிச்சுடுங்க சரிங்களா. மேனருக்கு அப்புறம் மேனர் டாட் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் இந்த இது இருக்குதா இதை அடிச்சிடுங்க. அடித்து முடிச்சுட்டு அடுத்து ரெண்டு லைன் விட்டுருங்க. ரெண்டு லைன் விட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் அடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி அஞ்சு ஸ்பேஸ் விட்டுட்டு இதெல்லாம் அடித்து முடிச்சிடுங்க. வெறும் டபிள்யூ டாட் வச்சுருந்தா வித்துன்னு அடிங்க, இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டிருந்தா தேன் அறிங்க சரிங்களா. இதே மாதிரி அடிச்சுட்டு ஒய்யார்னா யுவர் சரிங்களா. கம்பெனி போட்டு இது வந்து கம்மா போட்டிருக்கு சரிங்களா. கம்மா போட்டுட்டு ஹை ஹாவ் இதே மாதிரி அடிச்சிடுங்க. இதெல்லாம் அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா ஏக்கு அடுத்து ஏதோ ஸ்லாஷ் போட்டிருக்காங்க. அப்படி அங்கே என்ன அடிக்க சொல்லி ஏதாவது அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே பக்கத்தில் என்ன இருக்கா பாருங்கள், இங்கே நியூன்னு இருக்குது. ஸோ அந்த நியூவை வந்து இங்கே அடிக்கணும். நியூ அடிச்சுட்டு ஜாப் அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுங்க. அப்புறம் இந்த வேர்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் இது அடிக்கணும் சரிங்களா. எல்லாமே அடிச்சுட்டு ஸோ இதை அடிச்சுட்டு அடிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த பக்கத்தில் டெலிட் சிம்பிள் இருக்குது. ஸோ அதை நம்ம அடிக்கக்கூடாது சரிங்களா. ஸோ டெலிட் சிம்பிள் இருக்குது, ஸோ அதை அடிக்கக்கூடாது சரிங்களா. அப்புறம் சர்க்கம் சென்சன்ஸ் போட்டுட்டு கம்மா போட்டுட்டு இதை அடிச்சுட்டு அதே மாதிரி இங்கே ஸ்லாஷ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த நாட் எடுத்து இங்கே போடணும். ஸ்லாஷ் போட்டால் அங்கே பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து இங்கே எழுதணும். இந்த பொசிஷன் போட்டு நின்றுட்டேன்னு இந்த மாதிரி இங்கே பாருங்க, இதை அடிச்சிருக்காங்க எல்லாம் பக்கத்தில் டெலிட் இருக்குது. ஸோ நம்ம அதை அடிக்கக்கூடாது சரிங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் அடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு லைன் விடுங்க. ரெண்டு லைன் விட்ட பிறகு அடுத்த லைனுக்கு வரணும். ரெண்டு லைன் விட்டுட்ட பிறகு அதே மாதிரி 53 டிகிரியில் வந்த பிறகு நீங்கள் 11, 12, 13, 14, 15 அந்த ஸ்பேஸை விட்டுட்டு 53 கரெக்டாக வரும் பார்த்தீங்களா. 53 வரும்போது இதை அடிக்கணும். யுவர்ஸ் வந்து ஒய்எப்பமே கேப்ஸில் போட்டுட்டு யுவர்ஸ் போட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபேத்ஃபுல்லி எஃப் ஸ்மால் லெட்டர் சரிங்களா. ஃபேத்ஃபுல்லி நடிச்சுட்டு கம்மா போட்டுருங்க. அடுத்து 4 லைன் விட்டுட்டு அடுத்து அடிக்கும் போது ஃபுல்லாக அதே மாதிரி 53 டிகிரி, இதுவும் 53 டிகிரி தான் சரிங்களா.
ரெண்டுமே ஈவனாக இருக்குது. ஸோ ரெண்டுமே 53 டிகிரி தான், சரிங்களா? இது 53 டிகிரியில் வந்து வருது. ப்ராக்கெட் போட்டு, இது எப்பவுமே எல்லாமே கேப்ஸ், ப்ராக்கெட் போட்டு எஸ் போட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டு விஸ்வநாதன் போட்டு க்ளோஸ் த ப்ராக்கெட் போட்டுருங்க. அப்புறம் ஃபுல் ஸ்டாப்போ கமாவோ எதுவுமே போடக்கூடாது நேமுக்கு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை அடித்தா ஈஸியாக தான் இருக்கும், நான் அடித்து இதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் அடித்தது ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா விஸ்வநாதன், இந்த ப்ரொஃபஷனல் லெட்டர் இந்த நான் அடித்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் எனக்கும் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த பாருங்க நான் அடித்தது, இந்த பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அடுத்த லெட்டஸ்ட்ல பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.